பர்சனல் கிச்சன். இப்ப நம்ம கேப்பை மாவு வச்சு ஒரு தட்டை பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இரம்ப அந்த பெரிய கப்பு 250 கொள்றதால ஒரு கப்பு கேப்பை மாவு வச்சிருக்கேன். கால் கப்பு பொட்டுக்கடல மாவு வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு, நம்ம வெறுப்பி அரைச்சோம்ல உளுந்த மாவு, நீங்க இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து மிக்சியில முக்கி சளிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்ப மாவெல்லாம் சளிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இந்த கேப்ப மாவையும் போட்டுறேன். எந்த பலகாரம் பண்ணாலும் நீங்கள் சளிச்சிட்டு தான் பண்ணணும், அப்போதான் நல்லாயிருக்கும் கப்பி. இப்போ எல்லா மாவையும் சளிச்சிட்டேன். இதுக்கு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கு கருப்பு எள்ளு போட்டு அதுக்கு கலராக இருக்கும்போது வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒன்றே அரை ஸ்பூன் போட்டேன் வெள்ளை எள்ளு. உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பு அதே மாதிரி 3/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். கரெக்டாக இருக்கு. கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு மேஜக்கரண்டி, அது ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றி கூட பிணைஞ்சிக்கலாம். கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள், இதுக்கு மிளகா அரைக்கல, நீங்கள் வேணா அரைச்சி போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப காரம் இல்லை, லேசாக காரமாக இருக்கும். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் 3 ஸ்பூனே போட்டேன். வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த இப்போ பிணைஞ்சிக்கிட்டு வந்துடுறேன். இந்த தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் முதல்ல சும்மா பிசைஞ்சுக்கணும். எல்லா இடம் படுற மாதிரி உப்பு எல்லாம் படுற மாதிரி இந்த விரலால் நல்லா. இதுக்கு பூண்டு போடலை, நீங்கள் வேணா அரைச்சி போட்டுக்கோங்க. எல்லா மாவையும் சேர்த்து இப்படி சப்பாத்தி மா மாதிரி பிணைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அந்த கடலப்பருப்பு ஊற வச்சு தண்ணியே ஊற்றிக்கிட்டேன். முதல்ல ஊற்றிக்கிட்டேன், இனிமேல் தெளிச்சு தான் பண்ணணும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகுது பாருங்க விரல், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக ரொம்ப லூஸாக இருந்தாலும் எண்ணெயை குடிச்சிடும். நீங்கள் இந்த தேங்குளை மாவு, முறுக்கு மாவுலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டிக்கலாம். இந்த அளவு உருண்டையாக வலுவலுன்னு உருட்டிக்கணும். இந்த மாதிரி வலுவலுன்னு உருட்டிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி உருட்டி போடலாம். இது கொஞ்சம் பெருசாக போடுறேன். மினி தட்டை முதல்ல போட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு வரேன். மாவு எல்லாம் உருட்டிக்கிட்டு வந்துட்டேன். இந்த பேப்பரில் எண்ணெயை தடவிட்டு ப்ரெஷ்லாம் மேலே ஒரு பிளாஸ்டிக் பை வச்சுருக்கேன். இந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுட்டு இப்போ இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு டப்பா வச்சு அழுத்திக்கலாம். அழுத்திட்டு ஒரு ஃபோர்க்கில் 2 குத்து குத்தணும். அப்போ தான் இது எலும்பாமல் இருக்கும். கொஞ்சம் லேசாகவே நல்லா அமுக்கிங்க. ரெண்டு தரம் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அமுங்கிடும். இப்போ எண்ணெயை சுட வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு பிள்ளையார் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பலகாரம் பண்ணாலும் நம்ம பிள்ளையார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தான் பலகாரம் நல்லா வரும். இதுக்கு அப்படி இந்த மாதிரி 2 குத்து குத்திக்கணும். போர்க்கை வச்சு 2 இடத்துல அப்படி குத்துனீங்கன்னா பூரி மாதிரி எலும்பாமல் வரும். இல்லைன்னா பூரி மாதிரி உப்பிக்கிட்டுரும். குத்திட்டு அந்த ஓட்டை இருக்கவும் உங்களுக்கு எலும்ப விடாது. எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். ஒரு நீள் உருண்டையா சின்னதா ஊட்டி பார்ப்போம். உடனே வந்துருச்சு. இப்ப எடுத்து போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் எடுத்து லேசா கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டா வந்துடும். இப்ப எடுத்து போடலாம். லேசாக பேப்பர் அப்படி எடுத்துட்டு மெதுவாக பொறுமையாக எடுத்து போடணும். இப்படி இப்படி சாச்சா கையில் வந்துடும். இந்த ஓரத்தில் கை விரலை அப்படி கொடுத்துக்கிட்டுறணும். அதில் இரம்ப போட்டேன், உடனே தொடக்கூடாது. கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் நம்ம அரிகரண்டியை வச்சு கிண்டி விடலாம். திரும்ப இந்த மாதிரி வச்சு திருப்பிக்கலாம். இல்லை லேசாக மேலே வந்துருச்சுதான் எல்லாம், அப்போ திருப்பிக்கலாம். நல்லா வேகட்டும். காட்டுறேன், நான் வேகலை. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்கொட்டி நான் எடுக்கையில் காட்டுறேன்.
வந்துருச்சு. நான் தீயை குறைச்சி வச்சுருக்கேன், நீ ரொம்ப கரைஞ்சிடும் எடுத்துக்கலாம். இல்லை தட்டுனா சத்தம் கேட்குறவாரு, தட்டுனா சத்தம் கேட்குது. இப்போ எடுத்துக்கலாம், மேலே என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எண்ணெயை நல்லா அப்படி வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சத்தம் இருக்குது, வெந்துருச்சு. நல்லா இன்னொரு கேச்சு போட்டு வச்சு நம்ம எடுத்த ஒரு கப்புக்கு இந்த அளவு வருது. நீங்கள் வேணால் கூட எடுத்துக்கோங்க, தீபாவளிக்கு வேணால். நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.